தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் குமார் சிபிகே. நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களில் அதிமுக ஆளும் கட்சியான அதிமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது எதனால் எப்படி இப்படி ஒரு வெற்றி வந்து சாத்தியமாச்சு? ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா டையாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நம்ம வந்து இதுக்கு தருவோம், ஃபேவர் ஆஃப் டவுட்டை திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நண்பர்கள் கூடலாம் விவாதம் நடத்தும் போதெல்லாம் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் இது ஃபேவராக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோரோவர் முதல்ல இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இந்த ரெண்டு தொகுதியும் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சவுத்து, இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட நார்த்து. அப்போ பார்த்திங்கன்னா நார்த்து சவுத்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஜெயிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் வந்து இன்னமும் நடத்தவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இப்போ இருக்கக்கூடிய கட்சி நிலைமைக்கு நடந்திருந்ததுன்னா தோற்றுருவாங்க, படுதோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கே நிறைய தெரியும். ஏன்னா கட்சி வந்து ரெண்டா பிளவில் தான் இன்னமும் இருக்குது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கொஞ்சம் பாதி கட்சியை வந்து உடச்சிட்டாரு, அதனாலவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்களால் வந்து எந்த ஒரு இம்பாக்டும் வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஓட்டராக பார்க்கக்கூடாது, கட்சிக்காரர்கள் இல்லை நிர்வாகிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் தெரியும். அடிமட்டத்தில் இறங்கி அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா கட்சிக்காரங்க, அவங்க நிறைய பேர் வந்து டிடிவி தினகரன் அவர்களால் இழுக்கப்பட்டுட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பக்கமே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, டிடிவி தினகரன் இப்போ கொஞ்சம் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அது டிடிவிக்கும் அமமுகவுக்கும் ஏதாவது உள்கூத்து கூட இருக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா அவர்கள் வந்தாங்கன்னா கட்சியில் வந்தாங்கன்னா அவங்கள வந்து சேர்த்துக்கிறதுக்கு பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி அவங்க சொல்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படிங்கிறார். அதாவது அப்போ அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, அமமுகவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் சேர்ந்து எங்களுக்காக வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனை தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ராஜதந்திரமாக வந்து செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட அதுவும் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு வந்து பிரியவே இல்லை. அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறது வந்து இருமுனை போட்டியாக வந்து ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லையா திமுக, அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து வாங்கியிருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு உள்குத்து வந்து இருக்குது. நாங்குநேரி வந்து எங்களுக்கு வேணும், திமுகவுக்கு வேணும் அப்படின்னு உதயநிதி அவர்களே வந்து சொல்லிட்டார். அவரே ஒரு மேடையிலே வந்து டைரெக்டாக பப்ளிக்காக கேட்டார். அப்படி இருக்கும்போது இவங்க காங்கிரஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு உள் வேலை வந்து செய்வாங்க. எங்களுக்கு கொடுக்காம நீங்களே வந்து நிற்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவை வேலை செஞ்சுருக்கோம். அது வந்து இப்போ பப்ளிக்காக நடந்த ஒரு உண்மை தான், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்போ ஒரு டீமில் வந்து பிளவு இருக்கோ கண்டிப்பாக அந்த டீமால் வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஏடிஎம்கே வந்து லீடு எடுத்துருச்சு, இது தெரியும். அடுத்து நீங்கள் இங்கே விக்கிரவாண்டிக்கு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த தொகுதி வந்து வன்னியர்கள் வந்து அதிகமாக டாமினேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆஸ் யூஷுவல் வன்னியர்கள் வந்து டாமினேஷன் அதிகமாக இருக்குனாலே பிஎம்கே எந்த பக்கம் இருக்கும் ஒரு சாதகமாக வந்து விழுந்துடும். வழக்கமாக பிஎம்கே வந்து இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, வன்னியர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து ஃபேவராக இருக்காங்க, பாமக பக்கம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வன்னியர் அதிமுகவுக்கு வந்து ஃபேவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் அங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை வேறு பிரச்சாரத்துக்கு வேறு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதாவது நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கோம், அதனால் ஓட்டுகள் வந்து எங்கேயுமே சிதறக்கூடாது, நிர்வாகிகளும் வந்து எதுவுமே எந்த ஒரு உள்வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கணக்கச்சிதமாக அதிமுக வந்து பார்த்துச்சு. அதனால தான் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே விக்கிரவாண்டிலையும் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் அதுதான், வன்னியர்கள் ஓட்டு வந்து இங்கே அப்படியே வந்துருச்சு. அதே போல் இங்கே நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா திரு நாடர் சமூகத்தினுடைய ஓட்டு வந்து அப்படியே அதிமுகவுக்கு வந்து விழுந்திருக்கு. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ரையலாக தான் பார்க்குறேன் நான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு உத்வேகத்தோடு வந்து வரப்போகிற இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து இவங்க வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் இருக்கிறது காரணம் இதுதான், ஏன்னா தோல்வி முகத்திலே வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இருக்குது. ஸோ அந்த தோல்வி முகத்தை வந்து வெற்றி முகமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பணப்பட்டுவாடாவால் தான் இப்போ வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடா, அந்த பணம் மணிங்கிறத ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்காது. ஏன்னா பணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து பணம் வந்து தராங்க. ஸோ மக்கள் வந்து ரெண்டு இடத்துலையும் பணம் வாங்கிடுவாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து அவங்க முடிவு பண்ணி தான் ஓட்டு போடுறாங்களே தவிர, ஸோ மணி வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து நான் இந்த எலெக்ஷன்லாம் பார்க்கல. ஏன்னா முன்னாடி ஒரு காலத்தில் வந்து சொல்லலாம் மணி வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னு, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் பணம் வந்து தராங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு இடத்துலையும் மக்கள் வாங்கிட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்லைட்டாக லீடு எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களோட முழு பலத்தை பிரயோகித்து தான் இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒத்துமையாக வந்து அவங்க செயல்பட்டதால் தான் இந்த வெற்றி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது வந்து நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் மடக்கு முறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.